வணக்கம். மனம் கேட்காமல் திடீரென ஓபிஎஸ் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரை பார்த்தவுடன் நெகிழ்ந்து போன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டக்கென ஓபிஎஸ் கையை பிடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தாயார் பழனியம்மாள் அவர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி தேனியில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவிற்கு பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்திருந்தனர். அந்த சமயத்தில் வெளிமாவட்ட சுற்றுப்பயணத்தில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் இணையம் வாயிலாக தனது இரங்கலை தெரிவித்ததோடு பன்னீர்செல்வம் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதலை தெரிவித்திருந்தார். இருப்பினும் நேரில் சென்று ஆறுதல் கூற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் மனம் கேட்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் உள்ளதால் அவரை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்று எண்ணிய ஸ்டாலின் அவர்கள் நேராக சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டிற்கு வண்டியை விட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்றார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற சமயத்தில் மனோஜ் பாண்டியன், பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோரும் ஓபிஎஸ் வீட்டில் இருந்தனர். தொடர்ந்து வீட்டிற்குள் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையை பிடித்து ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் நெகிழ்ந்து போனார். அதாவது பல காலமாக தன்னோடு சேர்ந்து அரசியலில் ஒன்றாக பயணித்தவர்கள் பலரும் இது போன்ற துக்கமான நிகழ்வின் போது கூட பக்கப்பலமாக எவரும் வரவில்லை. ஆனால் பலமுறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்த போது தாயை இழந்து வாடும் அவரை நேரில் சென்று சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து அனைவரும் நெகிழ்ந்து போயுள்ளனர். பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடியவர். அந்த வகையில் தன்னை எவ்வளவுதான் ஒருவர் கீழ்த்தரமாக விமர்சித்திருந்தாலும் கூட அது எதையும் பொருட்படுத்திக் கொள்ளாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திடீரென ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று ஓபிஎஸ் அவர்கள் கையை பிடித்து அவரது தாயார் மறைவிற்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.